Good morning. இன்னைக்கு வந்துட்டு எப்படி தூங்குறது அதை பத்திலாம் பேசுவோம், ரைட்டா? ஸோ பொதுவாக தூங்குறது வந்துட்டு எப்படி சைட்ல தூங்குறது நல்லது, ஓகே? தலைவாணி இல்லாம தான் இன்னும் நல்லது, தலைவாணி இருந்தால் ஓகே. ஆனால் வந்து ஒரு தலைவாணி வந்து நீங்கள் காலுக்கு வந்து வச்சுக்கணும். காலில் இப்படி வச்சுட்டிங்கன்னா இப்படி வச்சுன்னா நல்லா தூக்கம் வரும். ரெண்டு காலக்கிட்ட தலைவாணி, இங்கே ஒரு தலைவாணி, அவரோட பிடிக்கிற தலைவாணி, மூணு தலைவாணி வேணாலும் பிடிக்கிறது இங்கிலீஷ் தலைவாணி, சரியா? அப்படி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்புறம் அப்படி ஒரு பெண்ட் மாதிரி வச்சு தூங்கணும், கூப்பிட படுத்தலாம் தூங்கிடுறது, அல்லது இப்படி படுத்த முடியாது. ஸோ கரெக்டான முறை வந்து இப்படி தூங்குறது. இதில் ஏன் இருக்கணும் அப்படின்னா, இந்த நெஞ்சுக்கு வந்துட்டு காற்று போகும், அது கொஞ்சம் ஸ்பேசியாக இருந்தால் காற்று போகும், நெஞ்சு எப்பவும் கொஞ்சம் விரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் அந்த இது, ரைட்டா? இப்படி வச்சுருக்கோம். அப்புறம் ஏதாவது புக்கு அப்படி கையில் வச்சுக்கணும் நைட்டில் தூங்கும்போது படிக்கிறதுக்கு, டேபை கையில் வச்சுருக்கோம் நைட்டு தூக்கம் வரலாம், ஏதாவது புக்கு படிக்கலாம் அப்படின்னா டேப் வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கலாம், படிச்சு தூக்கத்தானே வந்தது. மொபைல் வந்து பக்கத்தில் வைக்கக்கூடாது, மொபைல் அங்கே தூக்கி வச்சிடணும், மொபைல் பெட்டில் இருக்கக்கூடாது, ஓகே? அங்கே தான் இருக்கணும், ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம தூங்குறதை பற்றி பேசினோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, எந்திரிச்சாச்சு, ஓகே? எந்திரிச்சிட்டு ஏதாவது புக்கு படிக்கலாம், ஒரு 15 நிமிஷம் ஏதாவது ஒரு லைன் படிக்கலாம், ஓகே? இந்த புக்கில் வந்து நீங்கள் அடிக்கடி எல்லாம் பார்த்துருப்பீங்களா, நான் வேட்டனே டிவி பார்க்காதீங்க, நியூஸ் பார்க்காதீங்க, வாயாமல் சொல்லும்ல, அது இந்த புக்லேருந்து வந்தது கூட. இந்த புக்கில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாப்பாட்டில் விரதம் இருக்கு இல்லையா, சாப்பாடில் விரதம் இருக்கும், அன்றைக்கி எதுவும் சாப்பிட மாட்டேன், அது எல்லாம் விரதம் இருக்கீங்க, ஆனால் இன்ஃபர்மேஷன் டைட் விரதம் யார் இருப்பா? அதாவது நமக்கு வர குப்பைகள், ஓகே, அதில் வந்து விரதம் இருக்கணும், இந்த குப்பைகள் நான் சாப்பிட மாட்டேன், இந்த குப்பைகள் நான் எடுக்க மாட்டேன்ட்டு விரதம். ஸோ அதில் வந்து இன்ஃபர்மேஷன் டயட்டில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம்லாம் நியூஸ் பேப்பரே படிச்சதில்லை, புக்கு விடாது டெம்பரேச்சர், ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து தூரம் இருக்கும், பிடிச்சல இன்ஃபர்மேஷன் டைட்லேருந்து தூரம் இருக்கும். இன்ஃபர்மேஷன் டைட்லன்னு சொல்லலாம், விரதம் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கிற நியூஸ் இருக்குல்ல, அதை விட தூரம் இருக்கும். டிவியை வந்து நான் தொட்டது கூட கிடையாது, அது வருப்பணமாக பண்ணாத கூட எனக்கு தெரியாது, டிவி நான் தொட்டது கூட கிடையாது, இன்ஃபர்மேஷன் உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி நியூஸ் வந்துட்டு நான் பார்க்க மாட்டேன், நியூஸ் பார்க்க மாட்டேன். அந்த நியூஸ் பேப்பர் கடைசியாக ஒரு தடவை தினமும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் புரட்டும், ஏதாவது பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறனா ஒன்றுமே தெரிய மாதிரி கூடாது, அதனால அதை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இவர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் வந்து நியூஸ் பேப்பரே படித்தது இல்லை, ஓகே? நீங்களும் வந்து அதை விட்டு இருக்கணும்னா அந்த மாதிரி பண்ணலாம், நியூஸை விட்டு வெளியே வாங்க, ரைட்? நியூஸ் பேப்பர் உங்கள் தான், நீங்கள் தான் நியூஸ் ஆகணும், ஓகே? நீங்க நியூஸ் ஆனால் தான், நான் என் குழந்தைய அடிக்க சொல்லுவேன், நீ வந்து பெரிய ஆள் ஆகணும்னா, நீ நியூஸ்ல வரணும்னா நீ நியூஸ் பார்க்க கூடாது, ஓகே? இப்போ பெரிய பெரிய ஆள்லாம் யார் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம், அவங்க மற்றவங்க வந்து நியூஸ் சொல்லுவாங்க, இதுல நீங்க நடந்துருக்கு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டாங்க, அதை பற்றி டீட்டெயில் பார்ப்பாங்க. பட் அவங்க வந்து உட்காந்து நியூஸை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, ரைட்? ஓகே, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுக்கலாம், எந்த புக்கு பிடிச்சிருக்கோ அந்த புக்கு எடுத்து நீங்கள் படிக்கலாம், அதுக்காக எந்த ஒரு விஷயம் வச்சுருக்கலாம். ஏன்னா படிக்க போகிறது 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான், பட் எந்த புக்கு என்றைக்கு படிக்கணும் மூடு வரும் இல்லையா, அந்த மாதிரி படிச்சுக்கலாம், அதுக்கு ஒன்று வச்சு பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடு வாட்டர் கொஞ்சம் லிம்பு யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸில் லிம்பு போட்டு, ஓகே? ஓகே, தேன் ஒரு கிளாஸ் தண்ணியோ ரெண்டு கிளாஸ் தண்ணியில் முதல்ல கொஞ்சம் ஹனியை ஊற்றி, ஹனியை நினைச்சிடலாம், தேன் ஊற்றி, அப்புறம் கொஞ்சம் லிம்பு புளிஞ்சு, அப்புறம் 2 கிளாஸ் 3 கிளாஸ் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிப்போம். சுடு தண்ணி காலைல எழுந்தோடனே தான் முதல்ல குடிக்கிறது, ஓகே? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாயா குடிக்கக்கூடாது, காலைல தூங்கி எழுந்தாலும் சாய் குடிக்க குடிக்கக்கூடாது. நானும் குடித்ததான் நல்லா இருக்கும் சாய் குடித்தா, பட் என்னச்சு அவாய்ட் பண்ணுங்க, என்ன, தட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். காலைல எழுந்தும் எவ்வளோ தண்ணி குடிக்குமோ நல்லது,
சரி சுடு தண்ணி இதெல்லாம் இல்லைனா பச்சை தண்ணி குடிக்கலாம். ரெண்டு பாட்டில் நான் குடிப்பேன், 2 லிட்டர் குடிப்பேன். ஓகே, ஸோ சுடு தண்ணி அந்த மாதிரி குடிங்க. ஓகே, அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறது ஒரு நாளாக வந்து ஆரம்பிக்கிறது பெட்டில் தான் ஆரம்பிக்கணும். உங்கள் பெட்டு வந்து நாசமாக்கி போட்டு இருந்தீங்க, அதை வந்து சரி பண்ணுங்கன்னா உங்கள் வாழ்க்கை அன்னைக்கு ஃபுல்லாக சரியாது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் பெட்டெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் வந்து உங்கள் லைஃப்பை ஆரம்பிக்கணும், சரியா? ஸோ இது மறக்காதீங்க, காலையில் எழுந்திரிச்சு தினமும் பெட்டை சரி பண்ணுங்கள்.